அன்பானவர்களே, இந்த நாளிலும் உங்களை சந்திக்கிறதுல மிகவும் சந்தோஷம். இந்த புதிய நாளுக்கு தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். அவர்கள் என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கை கொண்டு அவைகளின்படி செய்ய நான் அவர்களுக்கு ஏக இருதயத்தை தந்து அவர்கள் உள்ளத்தில் புதிய ஆவியை கொடுத்து கல்லான இருதயத்தை அவர்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை அவர்களுக்கு அருளுவேன். கத்தர் இவ்வளவு அருமையான ஒரு வார்த்தையை தந்திருக்காங்க பார்த்தீங்களா. இதில் ஒவ்வொரு காரியமும் பார்த்தா நம்ம செய்கிறது போல இல்லாமல் அவரே நமக்கு தந்து நம்மளை செய்ய வைக்கிறது போலவே அமைந்திருக்குது. அவர்கள் என் கட்டளைகளின்படி நடந்து அவருடைய கட்டளைகளின்படியே அவர் நமக்கு கற்றுக் கொடுத்ததின்படி வேத வாக்கியங்கள் நமக்கு எப்படி வாழணும்னு சொல்லி தருகுதோ அதுபடி நம்ம நடந்து அப்போ நம்ம நடக்கிறதுக்கு உதவி செய்கிறது அவர் மட்டுமே. அவருடைய நியாயங்களை கை கொண்டு அவைகளின்படி செய்ய நான் அவர்களுக்கு ஏக இருதயத்தை தந்து. அப்போது சத்தியத்தின்படி நம்ம நடக்கணும், வேதத்தின்படி நடக்கணும்னா நம்மளுடைய சுய முயற்சியினால் நடக்க முடியாது. தேவ ஆவியானவருடைய உதவியினால் மாத்திரமே நம்ம நடக்க முடியும். அந்த இருதயத்தை யார் தாரா? கர்த்தர் நமக்கு தராங்களாம், ஏக இருதயத்தை தந்து. அப்போ அவர் நமக்கு அந்த இருதயத்தை தராட்டா நம்மளால் பரிசுத்தமாய் வாழ முடியாது, அந்த சத்தியத்தின்படி நம்மளால் வாழ முடியாது. அது மட்டும் இல்லாமல் அந்த இருதயத்தை கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அவர் நமக்குள்ளான புதிதான ஆவியை கொடுக்குறாரு. மாம்சமான சிந்தையெல்லாம் எடுத்து போட்டுட்டு ஆவிக்குரிய சிந்தையை நமக்கு கொடுக்குறாங்க. நம்மளுக்கு கல்லான இருக்கிற இருதயத்தெல்லாம் எடுத்துட்டு சதையான இருதயத்தை கொடுக்குறாராம். சில காரியங்களில் நம்ம கடினமாக இருப்போம்னு சொன்னால் அது தவறுன்னு நமக்கு தெரியவே தெரியாது. அப்படிப்பட்ட சூழல்லாம் கடவுள் நம்மளை உணர்த்தலை அப்படின்னா நம்ம செய்கிறது அது தவறுங்கிற காரியம் நமக்கு தெரியவும் செய்யாது. நம்ம போகிற பாதை சரியான பாதை தாங்கிறது நமக்கு தெரியவும் செய்யாது. அப்போ அந்த இருதய கடினத்தை மாற்றணும்னா அதுவும் அவரால் மட்டும்தான் முடியும். ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய இருதயத்தை அவருடைய கரங்களில் ஒப்பு கொடுப்போம். நம்மளுடைய வாழ்க்கையை அவருடைய கரங்களில் ஒப்பு கொடுப்போம். அந்த நாளை அவருடைய கரங்களில் ஒப்பு கொடுப்போம். நம்மளுடைய சொல், செயல் எல்லாவற்றையும் சிந்தை அவருடைய கரங்களில் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நிச்சயமாக நமக்கு ஏக சிந்தையை தந்து நமக்கு அந்தந்த நாளுக்கு வேண்டிய புதிதான கிருபைகளை தந்து ஆவியை கொடுத்து நம்மளுடைய இருதயத்தில் உணர்வுள்ள இருதயத்தை கொடுத்து சத்தியத்தின்படி நம்மை நடப்பதற்கு கர்த்தர் உதவி செய்வாங்க. நீங்கள் பிறருக்காகவும் ஜெபிக்கிறவங்களாக இருப்பீங்க அப்படின்னா யார் ஒருவருக்குள்ளாக மாற்றம் இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்கள அவருடைய கையில் கொடுத்து ஜெபிங்க. அவங்களுக்குள்ளாக அந்த ஏக மனதை கர்த்தர் கொடுக்கணும்னு ஜெபிங்க. அவங்களுக்குள்ளாக காணப்படுகிற அந்த கடின இருதயம் மாற்றப்படணும்னு ஜெபிங்க. நிச்சயமாக இந்த வார்த்தையின்படி கர்த்தர் அதை மாற்றி புதிதான ஆவியை கொடுத்து சத்தியத்தின்படி நடக்க வைப்பாங்க. ஜெபிக்கலாமா? அன்பின் பல்லவ தகப்பனே, நீங்கள் எங்களுக்கு கொடுத்த நல்ல வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு ஏக இருதயத்தை கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, இதனை கேட்குறேன், இதை ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் நின்று செயல்படுவீராக. அன்றைய நாளுக்கு வேண்டிய ஆவியை கொடுத்து உணர்வுள்ள இருதயத்தை கொடுத்து சத்தியத்தின்படி நடக்க நீங்கள் உதவி செய்யுங்க. இந்த நாள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளு நல்ல பிதாவே. ஆமென்.